ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குளிர் கேதமாக சுட சுட சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தை தனித்தனியாக உதிரி உதிரியாக பிரித்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் செய்ய ரொம்ப சுலபமாக இருக்கும் இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் இப்போ நல்ல வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் கூட நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் வெஜிடேபிள்லாம் கூட சேர்த்து செய்யலாம் நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதோட ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்க்கிறேன் ஒரு அரைக்கப் அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு காரத்துக்கு பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் இன்னமும் ஸ்பைசியாக இருக்க ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வீதும் சேர்த்துங்க இப்போ இது மேலே நல்ல ஒரு பைண்டிங்க்கு ஒரு கப் அளவு கடலை மாவு ஒரு நூறு கிராம் அளவு கடலை மாவு சேர்க்குறேன் அதே கப்பால் ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிஞ்சி விட்டுக்கலாம் புளிப்பு சுவடையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பிஞ்சிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து பிசஞ்சிக்கலாம் வெங்காயம் ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுனா ஒரு மூணு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துங்க அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திக்கான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதோடய ஃப்ளேவருக்கு பொடியாக கட் பண்ண கருவேப்பழ மல்லி அதையும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸை குளிர் நீங்களும் செய்யலாங்க இப்போ இது மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வடை ஷேப்பில் கூட தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆனியன் போண்டா தாங்க செய்கிறேன் இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸுங்க ஆனால் இன்றைக்கி நான் அதிக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க இல்லை கம்மியான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது மாதிரி பனியார் கல் வந்துனால் எடுத்துங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் எண்ணெயில் கூட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது குழியில் எல்லாத்திலையும் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் அதிகம் பிடிக்காதவங்களாம் இது மாதிரி பனியார்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த உருண்டைகளை ஒரு ஒரு குயிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதிக எண்ணெய் இல்லாமல் கம்மியான எண்ணெயில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை சுப்பிங்க இப்போ எல்லாத்துலேயுமே இது மாதிரி குயிலை போட்டுட்டு இப்போ இதை பிளேட் போட்டு மூடிடலாம் ஒரு இருபது செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாங்க சட்டுன்னு சுலபமாக வெந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக திருப்பி விட்டுக்கலாம் நல்ல மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நம்ம அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்க பார்த்து உள்ளே கொஞ்சம் இது வெங்காயம் சேர்த்ததுனால எண்ணெய் உறிஞ்ச மாதிரி இருக்குங்க ஆனால் இது மாதிரி கம்மியான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அதிகமாக எண்ணெயும் உரியாமல் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விட்டு ஒரு பத்து செகண்ட் ஆனதும் எடுத்துடலாம் நல்ல மேலே மொறு மொருன் கிறிஸ்பியாக நம்ம வெஜிடபிளாக சேர்த்ததோடு ரொம்பவே சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும் லெமன் சுவையோடு நீங்களும் இது மாதிரி ரொம்பவே சுலபமான ஸ்நாக்ஸு இந்த குளிருக்கு ஏதமாக சுட சுட செஞ்சு அசத்துங்க இதுக்கு சைடிஷ்லா எதுவுமே தேவையில்லைங்க இப்போ இது எல்லாத்தையுமே இது மாதிரி நான் உருண்டைகளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் சொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்